கச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்தா படித்த உடனே சோகம்தான். நான் தொட்டுக்கா ஊருகா கொடுக்கணுன்றக்கா நாட்டில் ஆனமாக சடை கட்டி ஊருகா வேறு சொல்கிறா மாம்பா அது கரீனாவா? ஏ இந்த ஹிந்தி படத்தில் இருக்க கரீனா தானே? வைரஸா கொரோனாவா? அதுக்கு ஏ என்ன தடமுன்னாலும் நான் சரகடிக்க அடிக்கிறதாண்டா. கடை பூட்டிட்டாங்களா? பூட்டினால பிளாக்ல எங்க இருக்கு நமக்கு தெரியுமாமே. கடத்து நம்ம சின்ன ஒன்னொரு கடத்தை காட்டுறோம். பிளாக்ல எங்கெங்கே இருக்கும் என்ன ரேட்னு நமக்கு தெரியும். நீ வச்சிருக்கிற காசுக்கு மேலே 300 சேர்த்து வச்சுக்கோ, அப்போ தான் பிளாக்ல கிடைக்கும். ஓகேவா? நீ ஃபோனை வேணாம் பார்த்துக்க. ஆ சரக்கு சரக்கு நமக்கு தெரியாதா? வேலைக்கு போகிறவங்க அவ்வளோ டிப்டாப்பாக போக மாட்டான். சரக்கு நம்ம டிப்டாப்பாக போய் அப்படியே பார்க்கணும் அப்படின்னு மாசத்தை சரகானாலுமே இன்னும் என்ன அடி அடிச்சிட்டாங்கடாப்பா. உன்னா வாங்கறதுக்கு உலகமே பயந்துட்டுக்கிற கொரோனா கூட எதிர்த்து தான் போடு. அதுக்கு அந்த போலீஸ்காரர் என்ன அடி அடிச்சு விட்டாரு. சொல்றாரு கொரோனா தாக்கு வெளியே வராதிங்கன்னு. வெளியே வர அவர் மட்டும் இதுக்கு வெளியே இருக்காரு, அவர் போக வேண்டியதானே? கேட்ட அதிகாரிகளாம் அவருக்கு கொரோனாலாம் வராதா? வராதா? வராதான்னு நான் கேட்டதுக்கு என்ன அடி இவ்வளோ பெரிய குச்சியில பொண்ணுன்னு. அவர் ஒரு பக்கம் அடிக்க, நாலு பேர் மிதிக்க, நான் சொல்ல முடியுமா? நான் வந்தேன் அப்படியே வெளியே வந்தோன்னா மாஸ்க் போடணும். மாஸ்க் போடுறது எதுக்கு? நான் குடிக்க இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியுமே மாஸ்க் போட்டு கை எதையும் தொடாமல் இருக்கணும். அந்த மாஸ்கில் நம்ம கையில் இருக்கிற கிருமியும் டைரெக்டாக நம்ம மூக்கில் வாயில் அஃபெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சில பேர் கச்சிப்பை போட்டு சுற்றுறாங்க, துணி எடுத்து வாயில் வச்சு மூஞ்சில் வச்சுக்கிறாங்க. பொதுவாக மாஸ்க் போடுறது கையெது படக்கூடாதுன்றதுக்காக தான். மாஸ்க் இப்படி எடுத்து இப்படி போடுவாங்க. இவங்க கட்சி ஃபெட்டு இங்கே கட்டுறதும் மரியாதை, கட்சி ஃபெட்டை தொலைக்கிறதும் அவங்கள விட்டுறாங்க. நான் ஒரு இந்திய குடிமகன் குடிமகன்.
போயிட்டு அடிச்சு குடிமகன் அடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு குடிமகன் அப்ரூவ் பண்ணியிருக்கேன். இதுக்காக எனக்கு கிடைச்சிருந்த இந்த ஒரு தண்டனை நான் ஒரு வீரத்தனமாக நான் எடுத்துக்கிறேன். வீரத்தனமாக நான் எடுத்துக்கிறேன். இதுக்காக இதோ என் தெய்வம், அதோ அந்த தெய்வம். ஹலோ மாமே, உனக்கு நான் கால் பண்ணேன். எதுக்காக விஷயம் தெரியுமா? தன்னை போலீஸ்கார் ஒருத்தர் பிடிச்சி அட்டை பெண்டத்து பெண்ணு நிறுத்திட்டாரு மாப்பிள வெளியே வந்தது. அப்போ நான் கேட்டேன், எங்களை துரத்துறீங்களே, கொரோனா உங்களுக்கு வராதா, நீங்கள் மட்டும் வெளியே இருக்கீங்க. அப்போ கேட்கல. நியூஸ் பார்த்தியா இன்னைக்கு? நான் நேற்று எவ்வளவோ சொன்னேன், நான் ஒரு குடிமகன், இந்திய குடிமகன், என்னை அடிக்கிறீங்களே, உங்களுக்கு கொரோனா வராதான்னு கேட்டேன். அவருக்கு கொரோனா வந்துச்சு மாப்பிள்ள, வந்துடுச்சு. இதுக்குதான் யார பக்கத்துல ஒரு குடிமகனை பகச்சே கூடாதுன்னு நான் விட்ட சாபம் வெளியில சுத்தினாரு. கொரோனா அவருக்கு வந்துடுச்சு, பாவம் பண்ணிச்சேன். இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் போய் சேர்ந்துருவாப்பு. யாருக்காக அவர் வெளியே சுத்திட்டு இருந்தாரு? சும்மா வெளியே வர எல்லாத்தையும் பிடிச்சி போன்னு அடிச்சு துரத்திட்டே இருந்தான். அவருக்கு கொரோனா வந்துடுச்சு இல்லை? மாஸ்க்கு போட்டு சுத்திட்டு இருந்தாரு மாப்பிள. நான் மாஸ்கே போடல, எதுக்கு போனா? அப்புறம் சரக்கு பிளாக்லாம் வாங்கிருக்கேன். இப்போ நேற்று நான் வாங்கின சரக்கும் இருக்கு, அந்த சரக்குலையும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, நானும் இருக்கேன். ஆனால் அந்த போலீஸ்கார் யாருக்காக பேசினாரு? எனக்காக, நமக்காக. இன்னைக்கு அவரு இல்லையே. ஐயோ ஐயோ மாப்ள, வாழ்க்கை ஒரு வட்டம் மாப்ள. ஹலோ போயிட்டா, எப்போ போனாலும் தெரியல. இதுக்கு தான் குடிமகனை பாய்ச்சிய கூடாதுன்றது. குடிமகனே குடிமகனே, இப்போ ஆடுறேன்டா நான். வார்த்தை கம்மை ஓத்தே கிடைக்கல. இந்த நேரத்துலதான் குடிகாரங்கெல்லாம் திரும்பவும் வேற சொல்லிட்டாங்களே.
எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தடுக்க மாட்டாங்க, கடை க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி விட்டோம். இந்த கொரோனா பையன் யாருன்னே தெரியல, எங்கேருந்து வந்தானு தெரியல. அவனுக்கு யார் பாஸ்போர்ட் கொடுத்தா சைனாலேருந்து இங்கே வர்றதுக்கு? ஆ, முதல்ல அந்த பாஸ்போர்ட்லாம் அங்கேயே வெரிஃபை பண்ண மாட்டாங்களா? இந்த கொரோனா மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்தான். டேய் கொரோனா, நீ மட்டும் கேட சிக்கன, மொத்த டெட் பாடி நீ தான்டா. சரக்கு வேணும். கேக்குதாடா? கேக்குதா? ம், நானும் இங்கே தான் போய் பார்த்தேன் மச்சி. நான் தெரிஞ்சு பிளாக் பார்த்தேன், பிளாக் எல்லாம் போட்டானுங்க, ஃபுல் பொட்டு மொத்த கட்டையே இல்லைடா. தெரிஞ்ச எல்லா பசங்களும் கிளம்பி பார்த்தேன், எங்கேயுமே அவன் ஏரியா இல்லைன்ட்டாங்க. ரொம்ப வெச்சாகி போய் வந்துட்டு இருந்தேன். மாட்டணும், ஒருத்த மாட்டணும். ஏதோ ரோட்டில் இருக்கிறவங்க உதவிட்டு இருந்தான். பெரிய உத்தம புத்திரன் என்கிட்ட வந்து பேசணும், என்கிட்ட வந்து பேசினாடா. ஏற்கனவே சரக்கு கிடைக்காத காண்டு தேவையில்லாமல் சீன் போட்டான். எதுக்குங்க வெளியில் வரீங்க, வெளியில் வராதிங்க, வீட்டில் இருங்கன்னு சொல்லி சொன்னான். பதிலுக்கு நான் நாடே கேட்டேன் போல, நீ ஏன்டா வெளியே வந்து நிற்கிறேன்னு. அவன் ஏதோ பிளட் கொடுக்கறதுக்காக வந்தானா? அவன் அவசிய தேவையாக வந்தானாமா? நான் வந்து அங்கே இருக்கிற ஒருத்தன்ட்ட நம்ம பொருளை காட்டி மிரட்டிட்டு இருந்த மாப்பிள்ள சார் இடத்துல வந்து தவுளுத்தான் பேசினார். அதுதான் ஃபினிஷ், ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சான். அவன் எங்கேயும் பார்த்துக்கலானா? ஒரு மாதிரி நீ இந்த கொரோனா விட்டு போடுறவே ஏதோ சொல்லிட்டு வீடியோ நடத்தினேன் நம்ம நம்பருக்கு. அதில் அவன் மூஞ்ச பார்த்துக்கணும், அவன் பேசிடுறான். வெளியாரும் வராதிங்க, மாஸ்க்கை போடுங்க, சானிடைசரில் கையை கழுவுங்க, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடங்க அப்படின்னு. மற்ற நம்மளாம் ஏன் நம்மளா வெளியே தவுளுத்தா புள்ளிங்க புள்ளிங்க மாதிரி வெளியே தவுளுத்தா சுற்றிட்டு இருந்தேன் நம்மள. புள்ளிங்க மாதிரி தவுளுத்தா சுற்றிட்டு இருந்த நம்மளே பிடிச்சி வீட்டுக்குள்ளே இருங்கன்னா மச்சான். நம்ம போலீஸ்காரர் அவர் அவர் சொல்லி நம்ம கேட்கல மச்சான். இவன் யார் தவுளுத்தா வந்து பேசுங்கன்னா? அதுதான் மச்சான் முடிச்சிட்டேன். சார் யா சார், நம்ம எடுத்த போலீஸ்க்கே கொரோனா வந்துச்சு. இல்லக்கா பையன் என்னடா வந்து பேசும்போது சும்மா உட்கணும்.
ப்ராஜெக்ட் எடுத்தேன் முடிச்சேன் வந்துட்டேன் மாப்பிள்ள வந்துட்டேன். அவன் பிளட்டு இன்னும் இருக்குது நம்ம ப்ராஜெக்டில். அது எத்தனை ரூமில் உட்காந்து ட்ராயிங் வஞ்சு நிற்கிறேன் மாப்பிள்ள, என் வீட்டு டைல்ஸுக்கு இல்லை ட்ராயிங் வஞ்சு நிற்கிறேன் அவன் பிளட்டில். ஆமாட்டா மாப்பிள்ள, இன்னையோ தேடி பார்த்தா கிடைக்கல, ஏன்னா சொல்கிறேன் கிடைக்கலண்ணே. ஆமாம் மாப்பிள்ள, சரியா சரக்கு கெச்ச நீ சொல், உண்மையில எனக்கு நம்பிக்கை நீ சொல்லுவ சரியா, மறுபடி சரக்கு கெச்ச நான் அவனை கூப்பிட்றேன் ஓகே. தண்டா மாப்பிள்ள வச்சிருந்தா ஆ சர்றா மாப்பிள்ள சர்றா சர்றா வீடா வீடா எவ்வா. சரக்கு அடிச்சு நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா, சரக்கு கிடைக்காம இருக்குமா. ஆ தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும். சரி நம்ம திரும்ப உள்ளே போவோம். Okay.